Hey guys, naan Jay. Innikki indha super cool professional resume template cover letter template na tharaporen. Adha neenga download pannikalam. Channel oda member ah irundha community tab la poninga na link kuduthiruken. Just adha click panni files ah download pannikonga. Neenga channel oda member ah illana illa indha channel ku poosna no problem. Enoda Instagram ID follow pannunga. Appra message pannunga. Na ungalku download link tharen. Na thirupi repeat pandren. Ordinary subscriber ah irundha என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் லிங்க் தருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போ நம்ம வந்து எப்படி ரெசியூம் டெம்ப்ளேட்டையும் கவர் லெட்டரையும் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணாட்டி அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாட்டி அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நோட் பேட் ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் ஃபாண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ரெசியூம் பிஎஸ்டி ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். தேர் யூ கோ, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லேயரை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த ரெசியூம் டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இமேஜ் குரூப் போங்க. அந்த டிஃபால்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்போ உங்களோட இமேஜ் ஃபோல்டருக்கு போங்க. உங்கள் சிஸ்டமில் உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த இமேஜை ரெசியூம் டெம்ப்ளேட் கேன்வஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அந்த இமேஜை இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் விசிபிளாகும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்பிள் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு ரீசைஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் டி என்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே இருக்க அந்த மெயின் நேம் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்புக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரைட். இப்போ அந்த குரூப்பில் இருப்போங்க, சென்டர் குரூப். அதில் வந்து அந்த நேம் லேயரை செலக்ட் பண்ணி இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் லேயரை எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேமை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் உங்களோட டெசிக்னேஷனையும் கீழே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த லேயரை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் அந்த பார்டர் ஷேப்பை வந்து எடிட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த பாக்ஸ் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே குரூப்பில் இது. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸ் சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், இந்த மாதிரி. எஸ், இதே டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த பார்டர் எடிட் பண்ண போகிறோம். பார்டர் லேயர் செலக்ட் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த டாப் பார் கலரை சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த டாப் பார் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இது கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதோடய தம்ப்னெயில டபுள் கிளிக் பண்ணுங்கள். கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இந்த கலர் பிக்கரில் உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் பார் கலரை மாற்றணுன்னா இப்படி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபைன், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கீழே இருக்க ஐக்கான்ஸ்லாம் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மோரலஸ் சேம் ஸ்டெப் தான். அந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்பில் இருப்போங்க, லெஃப்ட் சைட் குரூப்பில், காண்டாக்ட்ஸ் குரூப்பில், ஃபோன்ஸில் போனீங்கன்னா நான் வந்து ஃபோன் ஐக்கான் கொடுத்துருக்கேன். அதோட தம்ப்னெயில கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐக்கான்ஸ் எந்த கலரில் வேணுமோ வச்சுக்கலாம். ஃபைன், இப்போ கீழே இருக்கிற அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில் அந்த பார் இருக்குல்ல, அதை எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். முன்னாடி ஷேப் எடிட் பண்ணலாம், அதே மாதிரி தான். அந்த ஸ்கில்ஸ் குரூப்பில் போய்க்கோங்க. அதில் ஃபஸ்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் பார்னு ரெண்டு லேயர் இருக்கும். அதில் நீங்கள் எந்த லேயரை எடிட் பண்ணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்பிள் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி தான் பாட்டம் லைன் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. கலரை சேஞ்ச் பண்ணுறதும் அதே டெக்னிக் தான். தம்ப்னெயில கிளிக் பண்ணி கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். அந்த கலர் பிக்கரில் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஷேப்ஸ் கலர் அண்ட் அதை எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கவர் லெட்டர் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாமா. அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போங்க, அதில் வந்து கவர் லெட்டர் பிஎஸ்ஜி ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை டிசேபிள் பண்ணிக்கோங்க, கலர் பேலட் லேயர் இருக்கும் அதையும் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன ஸ்டெப்பு தான், இமேஜ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் அந்த டெக்ஸ்ட் ஐக்கான் அதெல்லாம் வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த சிக்னேச்சர் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த ரைட் சைட் குரூப்பில் போய் அந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அந்த சிக்னேச்சர் லேயர் இருக்குல்ல அதை டெலீட் பண்ணிவிடுங்க. இங்கே உங்கள் சிக்னேச்சரோட டாட் பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கவர் லெட்டர் பிரிண்ட் பண்ணாட்டி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களோட சைனை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ரெசியூம் அண்ட் கவர் லெட்டரை நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.